வெல்கம் டு பெங்கீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பெங்கிஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாடி படிக்க கீழே பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் காலியாக இருந்தது ரொம்ப நாளாக அதை வந்து ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இவ்வளோ டிலே தான் இது வெளியில் வருது ஆக்சுவலி அந்த இடம் சும்மாவே இருந்தால் என்ன ஆகும்னா டஸ்ட்டு போய் அடையும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது இல்லாமல் குட்டீஸ்லாம் போய் போய் அந்த இடத்துல போயிட்டு உள்ளே போந்துட்டு இடிச்சிட்டு அது ஒரு கஷ்டமாக இருந்தது ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கார்பெண்டரை கூப்பிட்டு கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வேணும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அங்கே ஒயர்ஸ்லாம் வேறு இருக்குது ஸோ அதையும் நான் எதுவும் டேமேஜ் பண்ணிடாமல் எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் நான் ஆக்சுவலி டிராவ் டைப்பாக கேட்டிருந்தேன் பட் அவங்க வந்து அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க பட் ரெண்டும் இல்லாமல் வேறு ஒரு புது ஒரு ஐடியாவில் இது வந்து ரெடியாச்சு ரொம்ப சூப்பராக அதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம் வே நமக்கு அது வே அந்த இடம் வேறு எதுக்காவது ஒரு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ட்ராவையும் அந்த கபோர்டையும் அப்படியே வெளியில் எழுத்துடலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் எனக்கு இதை பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு ஈவினிங் எட்டு மணிக்கு தான் இவங்க போனாங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இப்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து பாருங்கள் சாதாரணமாக இருந்த ஒரு இடத்த வந்து அவங்க எவ்வளோ அழகாக வந்து நம்ம நம்மளோட ஐடியாஸும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக அதை மாற்றிடலாம் இப்போது அதில் வந்து எந்த டஸ்ட்டு போய் அடையிறதோ இல்லை குழந்தைங்க போய் அங்கே விளையாடுறதோ இடிச்சுக்கிறதோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த ஃபுல் வீடியோவும் பின்னாடி வரும் இப்போ இதை ஃபுல்லாக பாருங்கள் நான் வள வளன்னு பேச விரும்பல பேசுனா பேசிகிட்டே இருப்போம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க எண்டில் வந்து நான் மறுபடி வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணுறேன் டாட்டா என்னடா அது எண்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க மறுபடியும் பேசியிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த இது வந்து நாங்கள் செய்யும்போது என்னென்னலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து செய்யும்போது நம்ம வந்து வெளியிலேயே அவங்க அளவு எடுத்துகிட்டு போய் வந்து பர்ஃபெக்டாக இதை வந்து பண்ணுறதுக்கு இது முடியாது ஏன்னா இது படிக்கட்டுங்கிறதுனால உங்களுக்கு க அக்யூரேட்டாக அந்த இடத்துலையே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணி கொண்டுட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லைங்க இது வந்துட்டு படிக்கட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இங்கே தான் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு என்ன கவர் போட்டு என்ன வந்து சேவ் பண்ணி வச்சாலும் ஒன்றும் வேலைக்கு இல்லை பயங்கர பெண்டு கலட்டிடுச்சு அன்றைக்கி அவங்க அங்கிட்டு எட்டு மணிக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலையாக போயிடுச்சு ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் முன்னாடியே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதாவது முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்களை எதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது பட் நாங்கள் வந்து இமீடியேட்டாக வந்துட்டு பண்ணோம் அப்படிங்கிறதுனால எதையுமே என்னால் எடுத்து உரமாக வைக்க முடியல ஸோ நான் வந்து ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு டைமு ஸோ அதனால் எனக்கு பெருசாக எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் ஏன்னா அவங்க ஃபுல்லாக உள்ளே இங்கே வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே கட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த சவுண்ட் ஒரு பக்கம் ப்ளஸ் அந்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்லெல்லாம் வேற போயிட்டு ஒட்டிக்கிச்சு அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து அந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிறைய குட்டி குட்டி ஸ்க்ரூஸ் அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் அது மாதிரி ஒரு வேலை ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க உங்களை அதுக்காக தான் அதையும் இந்த இடத்துல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் தலையிலலாம் வச்சுட்டு ரொம்ப ஆனால் மெனக்கெட்டு பண்ணுனாங்க பட் கொஞ்சம் காசும் கொஞ்சம் கூட போயிடுச்சு ஏன்னா ஒரே நாளில் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க இது நார்மலாக வந்து நம்ம வெளியில வேற எங்கேயாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்துட்டு சேம் இதே தான் பட் ஆனால் டிலே பண்ணுவாங்க ரொம்ப டிலே பண்ணுவாங்க இவங்க வந்து டிலே பண்ணலை அட் அ டைமில் எனக்கு ஒரே நாளில் வந்துட்டு ஏன்னா அடிக்கடி ஏன்னா இது வந்து கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் இந்த லாக்டவுனால் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயான அந்த டைமில் பண்ணினது ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் எனக்கு அது வந்து அமையவே இல்லை இந்த டைம் விடவே கூடாது இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகிடணும் பண்ணியே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இதை நான் வந்து எடுத்து பண்ணிட்டேன் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சூப்பராக மொதல் நாளே போயிட்டு திங்ஸ் எல்லாமே அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அதை எல்லாமே நாங்கள் வந்துட்டு மொதல் நாளே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு மறுநாள் காலையிலேருந்து அவங்க வந்து ஆரம்பித்தாங்க இந்த ஷீட்டு மட்டும் எங்களுக்கு வந்து மொதல் நாள் கிடைக்கல ஸோ அதனால் நான் என்னோடய கார்பெண்டரோடையே போயிட்டு அந்த ஷீட் அந்த அந்த ஷீட்டு பேர் ஐயோ டக்குன்னு மறந்து போச்சே அந்த ஷீட்டு அந்த ஷீட்டு 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 யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு இப்போதைக்கு டக்குன்னு ஞாபகம் வர வரமாட்டேன்றது நான் வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கேன் ஸோ அந்த ஷீட்டு மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அது மட்டும் தான் கிடைக்கல ஏன்னா நாங்கள் கேட்டது கிடைக்கல வேறு ஒரு இது இருந்தது பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா இது வந்து தண்ணி யூஸ் பண்ணுற அந்த இடம் கிடையாது ஸோ அதனால் அது அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி வா வாட்டர் ப்ரூஃப் தான் வச்சுருந்தாங்க அது அது தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஷீட்டுக்காக வெயிட் பண்ணி மறுநாள் வந்து ஏன்னா கொரோனா டைமுங்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து பெருசாக க கடையை வந்து திறக்கலை அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீட்டாக வந்து கட் பண்ணி எல்லாம் பண்ணி வீடெல்லாம் குப்பையாக்கி நாங்கள் வந்து அந்த குப்பை தான் உட்காந்துருந்தோம் வேறு வழி கிடையாது ஏன்னா வெளியில் போய் போட்டு அவங்களால செய்ய முடியாது ஏன்னா அப்பப்போ அப்பப்போ மெஷர் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க ஏற்கனவே மெஷர்மெண்ட் எடுத்துட்டாங்க எடுத்தாலும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டாக தான் முடியும் அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போது ஃபினிஷிங் பண்ணி முடிக்கல அதனால் அவங்களுக்கு அப்படி தெரியுது இப்போது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமான வீடியோ பின்னாடியே வரும் பாருங்கள் அதில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த படிக்கட்டில் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் ரொம்ப அழகாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கணும் அது மாதிரி உங்களோட படிக்கட்டை நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை யூஸ்ஃபுல்லானீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பா கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேங்க நீங்க வீடியோ தாராளமா பார்க்கலாம் அமைதியா இருக்கும் அமைதியா ஓடும் பாத்துட்டு சொல்லுங்க இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க இதில் வந்து முக்கால் வாசி எடுத்திருப்பேங்க ஒரு கால் வாசி மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அது எதுனாலன்னு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு எடுக்க ஆரம்பித்த வீடியோ நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓடிட்டு இருந்தது க ரெண்டு கேமராவில் இருந்த ரெண்டு பேட்டரியும் தீர்ந்து போச்சு அடுத்து மொபைலில் எடுத்தோம் அதுவும் பா கொஞ்சம் நேரந்தான் வந்துச்சு முடிஞ்சிச்சு கடைசியில் அந்த ஷீட்டு அந்த ஒட்டுறது மட்டும் தாங்க மிஸ் ஆச்சு இது எந்த டைமில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இந்த வருஷம் தாங்க ஜனவரி மாதம் பண்ணேன் அப்போ வந்து கொரோனா கொரோனா இரண்டாம் வை தாக்கம்லாம் இல்லை ஸோ அந்த டைமில் பண்ணிட்டேன் எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் இருந்தாங்க அவர் மட்டும் தான் போடலை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரால் ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியல அதை போட்டுட்டு ஸோ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருந்தோம் இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாருக்காவது இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஓ இது மாதிரி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுதாங்க ஃபைனல் ஃபினிஷிங் எப்படி சூப்பராக இருக்கா இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீட்டோட மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் கலர் தான் ஸோ அதனால் இதுவும் பிரௌன் கலரில் போட்டால் தான் வந்து பேட்டர்ன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இதையும் ப்ரௌன் கலரில் போட்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்